character, knowledge, confidence. Yes, all K higher secondary school. Curriculum Park. I love my school. It's okay. Best of the best is okay. Bright future means it's okay. Quality education is okay. Knowledge for her, not forever. It's for friends to see the future. Lovely teachers stand for wisdom. What's the culture be the pattern? I love my school, it's okay. Best of the best is it's okay. Bright future means it's okay. Quality education is okay. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. Yes, All K Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalambakkam, Puducherry 7. Good evening, dear 10th standard students. டுடே நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்டில் சயின்ஸ் பார்க்க போகிறோம், சயின்ஸில் ஃபிசிக்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ லாஸ்ட் கிளாஸ் சயின்ஸில் ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா சம் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்லாம் நான் எடுத்திருப்பேன், எல்லாத்தையும் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீக்லி டெஸ்ட் என்னென்ன க்வெஷ்சன் கொடுக்குறோமோ அது எல்லாத்தையுமே ப்ராப்பராக படித்து பார்க்காம எழுதி பாருங்கள். ஏன்னா அப்போ தான் நீங்கள் அந்த வீக்லி டெஸ்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் தான் நீங்கள் ஃபுல் போர்ஷன்ஸ் கரெக்டாக டைமுக்கு நீங்கள் முடிக்க முடியும், படித்து முடிக்க முடியும். சரியா? அதனால் வந்து சொல்கிறத, டெஸ்ட் வைக்கிறத, என்னென்ன ஹோம் ஒர்க் கொடுக்குறோமோ எல்லாத்தையுமே ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுவோம். ஓகே, லாஸ்ட் கிளாஸ் நம்ம மைக்ரோஸ்கோப் பார்த்துட்டு இருந்தோம், ஹியூமன் ஐக்கு அப்புறம் மைக்ரோஸ்கோப் பார்த்துட்டு இருந்தோம். ஓகே, ஸோ அதில் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப், சிம்பிள் மைக்ரோஸ்கோப், அதனோட அட்வான்டேஜஸ், காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்னால் என்னென்னு பார்த்தோம். ஸோ அதனோட இப்போ அதனோட அட்வான்டேஜஸ், அதனோட கண்டினியூவேஷன் பார்க்க போகிறோம். என்ன டாபிக்ஸ் அப்படின்னா, திஸ் ஒரு ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப், ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப். திஸ் சம் ஆஃப் த எக்ஸ்பெரிமெண்ட்ஸில் நம்ம இது யூஸ் பண்ணோம், ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப். இது எப்படி வேணாலும் நம்ம ட்ராவல் பண்ணி நம்ம நகர்த்தி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப். இந்த ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் மெஷரிங் த வெரி ஸ்மால் லென்த். இப்போ ரொம்ப ஸ்மால் லென்த்தை நம்ம மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு எதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப். அக்யூரேட்டாக நம்ம மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம். This with high degree accuracy, the order of 0.01 millimeter, millimeter. So அது வரைக்கும் நம்ம இதை மெஷர் பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்மால் சைஸ் வந்து ஈஸியாக நம்ம மெஷர் பண்ணலாம். இட் ஒர்க்ஸ் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் வெர்னியர் கேலிப்பர். 0.01 மில்லிமீட்டர் அப்படின்றது வெர்னியர் கேலிப்பரோட ரிலீஸ் கவுண்ட்ஸ். அப்போ வெர்னியர் கேலிப்பரோட ரிலீஸ் கவுண்ட் ஈக்குவலாக இதை நம்ம மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. இட் இஸ் லீஸ் கவுண்ட் இஸ் 0.01 மில்லிமீட்டர். ஸோ அப்போ ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப்போட லீஸ் கவுண்ட் என்னென்னா 0.01 மில்லிமீட்டர். So next to telescope. So have you seen the recent lunar eclipse? With our naked eyes, we cannot visualize this phenomena distinctly. Then how can we see the distinct object in clear manner? It is possible with the telescope. ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா கிளியராக நம்ம டிஸ்டிங்ஸ். இப்போ நம்ம நம்ம வானத்தில் பார்த்தோன்னா நிறைய ஸ்டார்ஸ் இருக்கும், அதில் நிறைய எக்லிப்ஸு, அதில் நிறைய பிளானட்ஸ், நிறைய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கும். எல்லாத்தையும் நமக்கு ஒதுக்கிட்டு கிளியராக நம்ம ஒரு ஸ்டார்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணோம், ஒரு மூனை வந்து ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா, ஸோ எப்படி நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கலாம்னா டெலஸ்கோப் மூலமாக ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கலாம். இதில் தான் வந்து சூரிய கிரகணம், சந்திர கிரகணம்னா பார்ப்பாங்க. ஸோ கரெக்டாக வந்து சூரிய கிரகணம் எப்போ ஃபார்ம் ஆகுது, அது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றத நம்ம கரெக்டாக கிளியராக எதன் மூலமாக பார்க்கலாம் அப்படின்னா டெலஸ்கோப் மூலமாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நிறைய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்கும்லாம், சென்ட்ரல் நிறைய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்கும், சன்னோட பவர் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் மீறி நம்ம கரெக்டாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா இட்ஸ் யூஸ் டு த டெலஸ்கோப் மூலமாக நம்ம பார்க்கலாம். மிக ஸோ த வித் அவர் நேக்கட் ஐஸ் வி நாட் விஷுவலைஸ் த ஃபினாமினா டிஸ்டிங்க்ட்லி. தென் ஹவு கேன் வி சி த டிஸ்டிங் ஆஃப் த கிளியர் மேனர்? அதுனால் இட்ஸ் பாசிபிள் ஃபார் த டெலஸ்கோப். த டெலஸ்கோப் இஸ் த ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் டு சி த டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட். டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்டை நம்ம கரெக்டாக பார்க்கறது. த ஃபஸ்ட்டு டெலஸ்கோப் வாஸ் invented by Johann Lippershey. அதனால் பண்ணிங்க ஜோஹனன் லிப்பர்ஷே. ஃபஸ்ட் டெலஸ்கோப் வாஸ் இன்வென்டட் பை ஜோஹனன் லிப்பர்ஷே இன் 1608. 1608 இதை இவர் இன்வென்ஷன் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கலீலியோ மேட் த டெலஸ்கோப் அப்சர்வ் த டிஸ்டன்ட் ஸ்டார்ஸ். டிஸ்டன்ட் ஸ்டார்ஸ் நம்ம பார்க்கறது என்னென்னா கலீலியோ ஒரு டெலஸ்கோப்பு கண்டுபிடிச்சிருக்காரு. ஈ இஸ் காட் த ஐடியா ஃப்ரம் த ஸ்பெக்டக்கல் மேக்கர் ஹூ ஒன் டே observed that the distance weather cock appeared magnified through his lens system fitted on his shop. So, you know, the shop lens fitted
கான்செப்டை பேஸ் பண்ணி தான் அவர் அதை ஃபைன் பண்ணியிருக்கார். ஸோ கல்வி அப்சர்வ் த சேட்டலைட்ஸ் ஆஃப் ஜூபிட்டர் அண்ட் ரிங்ஸ் ஆஃப் சர்டர்ன்ஸ் த்ரூ த டெலஸ்கோப். ஸோ இவர் சேட்டலைட்ஸ் ஜூபிட்டரையும் அண்ட் சேட்டர்ன்ஸையும் இவர் அப்சர்வ் பண்ணியிருக்காரு டெலஸ்கோப் மூலமாக. அதுக்கப்புறம் கெப்ளர் இன்வென்டட் த டெலஸ்கோப். இவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கெப்ளர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஜோஹானன் லெப்பர்ஸே 1608, அதுக்கப்புறம் கலீலியோ இன்வென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெப்ளர் வந்து இன்வென்ஷன் பண்ணியிருக்கார் டெலஸ்கோப். இவர் என்ன இதில் அட்வான்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காருன்னு பார்க்கலான்ட்டு கெப்ளர்ஸ் திஸ் யூஸ் டு 611 ஓகே 611 விச் வாஸ் ஃபண்டமெண்டல் சிம்லர் டு த ஆஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப். திஸ் வந்து ஆஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப். இப்போ ஆஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப் ஃபைன் பண்ணது யார் அப்படின்னா திஸ் கெப்ளர். ஓகே டைப்ஸ் ஆஃப் டெலஸ்கோப் நெக்ஸ்ட் டைம் பார்க்க போகிறது. டெலஸ்கோப்போட டைப்ஸ் அக்கார்டிங் டு த ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டி இட் இஸ் கிளாசிஃபைட் இன் டூ குரூப்ஸ். ரெண்டு டைப்பாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து ரெஃப்ராக்டிங் டெலஸ்கோப், அதாவது ஒன்று சார் ரெஃப்ளெக்டிங் டெலஸ்கோப். ஃபர்ஸ்ட் ஒன்று சார் ரெஃப்ராக்டிங் டெலஸ்கோப் லென்சஸ் ஆர் யூஸ்ட். சில வந்து லென்சஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கலீலியோ டெலஸ்கோப், கெப்ளரியன் டெலஸ்கோப், அக்ரோமெட்ரிக் ரெஃப்ராக்டர்ஸ் ஆர் சம் ரெஃப்ராக்டிங் டெலஸ்கோப். சில டெலஸ்கோப் அப்படி ரெஃப்ராக்டிங் டெலஸ்கோப் அப்படின்னா கலீலியன் டெலஸ்கோப், கெப்ளரியன் டெலஸ்கோப் அண்ட் அக்ரோமெட்ரிக் ரெஃப்ராக்டர்ஸ் இது எல்லாமே வந்து ரெஃப்ராக்டிங் டெலஸ்கோப். இன் ரெஃப்ளெக்டிங் டெலஸ்கோப் பேரபாலிக் மிரர்ஸ் ஆர் யூஸ். ஸோ ரெஃப்ளெக்டிங் டெலஸ்கோப்பில் பேரபாலிக் மிரர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. திஸ் ஆர் யூஸ் கிரிகோரியன் அப்படின்னா ஸோ அந்த காலத்தில் இருந்தவங்க கிரிகோரியன், நியூட்டோனியன், கேசக்ரேன் டெலஸ்கோப் ஆர் சம் ரெஃப்ளெக்டிங் சர்ஃபஸ். இதெல்லாம் வந்து ரெஃப்ளெக்டிங் சர்ஃபஸ். இதெல்லாம் கிரிகோரியன்ஸ் டெலஸ்கோப்பு, நியூட்டோனியன் டெலஸ்கோப்பு அண்ட் கேசக்ரேன் டெலஸ்கோப் இது எல்லாமே வந்து சம் ரெஃப்ளெக்டிங் சர்ஃபஸ். அக்கார்டிங் டு த திங்ஸ் விச் ஆர் அப்சர்வ்ட் ஆஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப் அண்ட் டெரஸ்ட்ரியல் டெலஸ்கோப் ஆர் டூ மேஜர் டைப்ஸ் ஆஃப் டெலஸ்கோப். ஸோ அப்போ மேஜர் டைப்ஸ் ஆஃப் டெலஸ்கோப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப் அண்டு டெரஸ்ட்ரியல் டெலஸ்கோப். இதில் ஆஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப் ஃபஸ்ட் ஒன் அண்ட் ஆஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப் இஸ் யூஸ் டு வியூ த ஹெவன்லி பாடிஸ் லைக் ஸ்டார்ஸ் ஸ்டார்ஸு பிளானட்ஸு கேலக்சிஸு சேட்டலைட்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து வாட்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம எதை யூஸ் பண்ணலாம்னா ஆஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப்பை யூஸ் பண்ணலாம். ஸ்டார்ஸ் பார்க்குறதுக்கு, பிளானட்ஸ் நம்ம வாட்ச் பண்ணுறதுக்கு, கேலக்சிஸு சேட்டலைட்ஸு ஸோ இதனோட மூமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்க்குறதுக்கு ஆஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப்பை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் டெரஸ்ட்ரியல் டெலஸ்கோப் த இமேஜ் இன் ஆஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப் இஸ் இன்வெர்டட். ஸோ ஆஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப்பில் நம்மளுக்கு இன்வெர்டட் இமேஜ் தான் கிடைக்கும். ஸோ இட் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் வியூவிங் த ஆப்ஜெக்ட்ஸ் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். ஸோ தெர்ஃபோர் டெரஸ்ட்ரியல் டெலஸ்கோப் யூஸ். ஸோ நம்மளுக்கு இன்வெர்டட் இமேஜ் தான் தெரியும் ஆஸ்ட்ரானமிக்கல், பட் இன்வெர்டட் இமேஜ் இல்லாமல் ரியல் இமேஜ் தெரியுது நம்ம எதை யூஸ் பண்ணலாம்னா டெரஸ்ட்ரியல் டெலஸ்கோப்பை யூஸ் பண்ணலாம். இட் இஸ் ப்ரொவைட்ஸ் எரெக்ட் இமேஜ். ஸோ நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெருசாக பண்ணி காட்டும், எரெக்டாக தான் தெரியணும். இட் இஸ் மேஜர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஆஸ்ட்ரானமிக்கல் டெரஸ்ட்ரியல் டெலஸ்கோப் இஸ் எரெக்டிங் த ஃபைனல் இமேஜ் ரெஸ்பெக்ட் டு த ஆப்ஜெக்ட். ஸோ என்னென்னா டெரஸ்ட்ரியல் டெலஸ்கோப்புக்கும் ஆஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப்பு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ஆஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப்போட டெரஸ்ட்ரியல் டெலஸ்கோப் உங்களுக்கு எரெக்ட் பண்ணி காட்டும் இமேஜஸ் ஆப்ஜெக்ட்ஸோட இமேஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து அட்வான்டேஜஸ், முக்கியமான இதனோட அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டெலஸ்கோப்போட அட்வான்டேஜஸ் எலாபரேட் வியூ த கேலக்சி. கேலக்சியோட வியூவை நம்ம பர்ஃபெக்டாக அதை நம்ம பார்க்கலாம். அதே போல் பிளானட்ஸு, ஸ்டார்ஸ் அண்ட் அதர் ஹெவன்லி பாடிஸ் அஸ் பாசிபிள்ஸ் எல்லாமே அதனோட மூவ்மெண்ட்ஸும் நம்ம பர்ஃபெக்டாக பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு கேமரா கேன் பி அட்டாச்டு ஃபார் டேக்கிங் ஃபோட்டோகிராஃப் ஃபார் த செலஸ்டியல் டெலஸ்கோப் செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸ். அதாவது கேமராவில் நம்ம யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் டெலஸ்கோப் கேன் பி வியூடு ஈவன் தோ லோ இன்டென்சிட்டி ஆஃப் த லைட். லோ இன்டென்சிட்டியில் இருக்கிற லைட்டு நம்ம டெலஸ்கோப் மூலம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட் மெயின்டெனஸ் ஆஃப் த நீடு. டெலஸ்கோப் நம்ம யூஸ் பண்ண மெயின்டெனன்ஸ் கரெக்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணலன்னா அதை நம்ம அது கெட்டு போயிடும். ப்ராப்பராக நம்ம அதை மெயின்டைன் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் ஈஸிலி போர்ட்டபிள் ஒன். ஸோ இது நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது ஈஸியானது கிடையாது, ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு பிளேஸில் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ் எடுத்து போகும்போது டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே சார், இதோட இந்த லெசன் ஓவர். செகண்ட் லெசன், இந்த லெசனில் என்னென்ன டாபிக்ஸ் நான் இம்பார்ட்டன்ஸ் சொல்லியிருக்கணும், எதாவது முக்கியமான பாயிண்ட்ஸ், என்னென்ன ஒன் மார்க் சொல்லியிருக்கணும், அது எல்லாமே ஒன்ஸ் நீங்கள் ரீகால் பண்ணி பாருங்கள். சைட் பை நன்த்தர் தடத்தை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஈஸியாக ஒன்றும் ஃபிசிக்ஸ் முடிச்சிடலாம். இதுக்கத்துலேயே இந்த ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இதில் ஃபிசிக்ஸ் தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஸோ அதனால் லைன் பை லைன், அதாவது நடத்துகிற நடத்த நீங்கள் படிச்சுட்டே வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம தேர்ட் லெசன் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் சாப்டர்ஸ் வி வில் டிஸ்கஸ் த தேர்ட் யூனிட், தட் இஸ் தெர்மல் ஃபிசிக்ஸ். தெர்மல் ஃபிசிக்ஸ் ஆப்டிக்ஸ் அப்படின்னா நம்ம எதை பற்றி படிக்கிறோம் அப்படின்னா லைட்டை பற்றி படிக்கிறது தான் ஆப்டிக்ஸ் அப்படின்றது. தெர்மல் அப்படின்னா நம்ம எதை பற்றி படிக்கிறோம்னா ஹீட்டு. ஸோ ஹீட்டை பற்றி படிக்கிறது தெர்மல் ஃபிசிக்ஸ். ஃபுல் அண்ட் ஃபுல் ஹீட்டை பற்றி தான் அதில் படிக்க போகிறோம். ஸோ ஹீட்டில் பற்றி என்னென்ன படிக்க போகிறோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் ஆஃப் ஹீட் அண்ட் டெம்பரேச்சர். ஸோ ஹீட் என்னென்னா என்னது, டெம்பரேச்சர் என்னென்னா என்னது, ஹீட்டுன்றது வேறு, டெம்பரேச்சர் அப்படின்றது வேறு. ஓகேவா, ஹீட்டுன்றது ஒரு செர்டைன்
போர்ஷனில் எவ்வளோ ஹீட்டு, டெம்பரேச்சர் அப்படின்றது டிகிரி செல்சியஸில் சொல்லுவோம், ஹீட் அப்படின்றது ஒரு அமௌண்ட், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நோ த அப்சல்யூட் ஸ்கேல் ஆஃப் டெம்பரேச்சர். ஸ்கேல் ஆஃப் டெம்பரேச்சர் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் த தெர்மல் எனர்ஜி அண்ட் தெர்மல் ஈக்குவலிபிரியம். தெர்மல் எனர்ஜினா என்னது, தெர்மல் ஈக்குவலிபிரியம்னா என்னென்னா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் த எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் த சப்ஸ்டன்சஸ், எப்படி வந்து சப்ஸ்டன்ஸ் எக்ஸ்பேன்ஷன் ஆகுது அப்படின்றத டைப்ஸாக நம்ம பிரிச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு நோ த ஃபண்டமெண்டல் லாஸ் ஆஃப் கேஸஸ். ஸோ லா ஆஃப் கேஸஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு டிஸ்டிங்குவிஷ் பிட்வீன் ரியல் கேஸ் அண்ட் ஐடியல் கேஸ். ரியல் கேஸுக்கும் நம்ம ஐடியல் கேஸ்ட்டுக்கும் உள்ள டிஸ்டிங்குஷன் நம்மளுக்கு தெரியும், தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் டிரைவ் த ஐடியல் ஈக்குவேஷன். ஸோ ஐடியல் ஈக்குவேஷன் நம்ம டிரைவ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு சால்வ் த நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ், இது பேஸ் பண்ணி வரக்கூடிய ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதில் நம்ம பார்க்க போகிறது இன்ட்ரோடக்ஷன். ஓகே, ஃபஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் என்ன சொல்லிக்கிறாங்க பாருங்க. ஃபஸ்ட் சன் இஸ் த ப்ரைமரி சோர்ஸ் ஆஃப் தெர்மல். ஸோ ஹீட்டுக்கு ப்ரைமரி சோர்ஸ் அப்படின்னா முக்கியமானது சன் தான். ஸோ சன் இஸ் த ப்ரைமரி சோர்ஸ் ஆஃப் த தெர்மல் எனர்ஜி ஃபார் ஆல் லிவிங் ஆர்கானிசம். ஸோ எல்லா உயிரினங்களுக்கும், உயிர் வாழ பூமியில் உயிர் வாழக்கூடிய ஸோ எல்லா உயிரினங்களுக்கும் முக்கியமான ஒரு ஹீட் சோர்ஸ் அப்படின்னா சன்னு தான். சன் இல்லாமல் யாருமே வந்து உயிர் வாழ முடியாது. ஸோ த தெர்மல் எனர்ஜி இஸ் காஸ் அண்ட் டெம்பரேச்சர் இஸ் த எஃபெக்ட். ஆல் லிவிங் ஆர்கானிசம் நீடட் எ பர்டிகுலர் டெம்பரேச்சர். ஸோ எல்லாத்துக்குமே நீ டெம்பரேச்சர் அப்படின்றது தேவை ஃபார் த சர்வைவல். இந்த கிச்சன் இந்த கண்டெய்னர் வித் த ஸ்டீல் பாட்டம் இஸ் பிளேஸ்ட் ஆன் த இண்டக்ஷன் ஸ்டவ். ஸோ இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வந்து ஸ்டீல் பாட்டம் வந்து கொடுத்துருப்பாங்க. இன்னும் ஏன் வந்து ஸ்டீல் பாட்டம் கொடுத்துருக்காங்கன்னா ஆல் ஆஃப் ஆஸ் ஆஃப் காமன் மேன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் தெர்மல் அண்ட் தெர்மல் எனர்ஜி டெம்பரேச்சர். பட் இன் திஸ் கேஸ் சாப்டர் யூ ஷெல் லேர்ன் அபவுட் தெர்மல் எனர்ஜி அண்ட் டெம்பரேச்சர் இன் சயின்டிஃபிக் மேனர். வி ஷெல் ஜஸ்ட் டிஸ்கஸ் அபவுட் ஹவு தெர்மல் எனர்ஜி இஸ் ட்ரான்ஸ்போர்ட் அண்ட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் த தெர்மல் எனர்ஜி. எப்படி வந்து தெர்மல் எனர்ஜி வந்து ட்ரான்ஸ்போர்ட் ஆகுது, என்னென்ன எஃபெக்ட்ஸ் தெர்மல் எனர்ஜியால் வருது அப்படின்னு தான் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் டெம்பரேச்சர். ஃபஸ்ட்டு டெம்பரேச்சர் என்னென்னு பார்க்கணும். டெம்பரேச்சர் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் டிகிரி ஆஃப் ஹாட்னஸ் ஆஃப் த பாடி. ஸோ நம்ம எவ்வளோ நம்ம உடம்புல எவ்வளோ ஹீட் இருக்குது அப்படின்றத ஒரு டிகிரியில் நம்மளுக்கு மெஷர்மெண்ட் பண்ணுறது தான் டெம்பரேச்சர் அப்படின்றது. த டெம்பரேச்சர் இஸ் த ஹையர் ஃபார் த ஹாட்டர் பாடி தென் த ஃபோ கோல்டர் பாடி. டெம்பரேச்சர் எங்கே அதிகமாக இருக்குன்னா ஹாட்டர் பாடியில் அதிகமாக இருக்கும். ஸோ எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னாலும் ஹாட்டர் பாடியிலேருந்து தான் கோல்டர் பாடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இட் இஸ் ஆல்சோ டிஃபைன்ட் ஆஸ் ப்ராப்பர்ட்டி விச் டிட்டர்மைன்ஸ் வெதர் பாடி இஸ் ஈக்குவலிபிரியம் ஆர் நாட் வித் த சரௌண்டிங்ஸ் ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி ஆஃப் த மாலிகூல்ஸ். ஸோ ஃபர் த டெம்பரேச்சர்ஸ் ப்ராப்பர்ட்டி விச் இஸ் டிட்டர்மைன் டைரக்ஷன் ஆஃப் த ஃப்ளோ ஆஃப் த ஹீட். டெம்பரேச்சர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி அப்படின்னா எதை டிபெண்ட் பண்ணுனா டைரக்ஷன் ஆஃப் த ஃப்ளோ ஆஃப் ஹீட், எந்த டைரக்ஷன் ஹீட் ஃப்ளோ ஆகுது. இட் இஸ் ஸ்கேலார் குவான்டிட்டி, அண்டர்லைன் பண்ணிங்க, திஸ் இஸ் ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸோ ஒன்லி தே ஹாவ் த மேக்னிடியூட், ஸோ டைரக்ஷன் கிடையாது. ஸோ தே ஹாவ் த ஒன்லி மேக்னிடியூட், ஸோ இட்ஸ் ஸ்கேலார் குவான்டிட்டி. த எஸ்ஐ யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் கெல்வின். ஸோ டெம்பரேச்சரோட எஸ்ஐ யூனிட்ஸ் கெல்வின். தெர் ஆர் அதர் காமன்லி யூஸ்ட் யூனிட்ஸ் டெம்பரேச்சர்ஸ் சச் அஸ் டிகிரி செல்சியஸ். அதர் யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா முக்கியமான யூனிட் டெம்பரேச்சரோட யூனிட் வந்து கெல்வின் தான். ஸோ அதர் டெம்பரேச்சர் யூனிட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டிகிரி செல்சியஸ் சொல்லலாம், அப்படின்னா ஃபாரன்ஹீட்ல நம்ம சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் அப்சல்யூட் ஸ்கேல் ஸ்கெல்வின் ஸ்கேல் ஆஃப் த டெம்பரேச்சர் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு பார்க்கலாம். அந்த டெம்பரேச்சர் மெஷர் இன் ரிலேஷன் டு அப்சல்யூட் ஜீரோ யூசிங் ஸ்கெல்வின் ஸ்கேல் இஸ் நோன் அஸ் அப்சல்யூட் ஸ்கேல் ஆஃப் டெம்பரேச்சர். த டெம்பரேச்சர் மெஷர்ட் இன் ரிலேஷன் டு அப்சல்யூட் ஜீரோ யூசிங் கெல்வின் ஸ்கேல். கெல்வின் ஸ்கேல் யூஸ் பண்ணி அப்சல்யூட் ஜீரோவில் நம்ம மெஷர்மெண்ட் பண்ணுறது தான் அப்சல்யூட் ஸ்கேல் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் தெர்மோடைனமிக் டெம்பரேச்சர். ஸோ வாட் இஸ் தெர்மோடைனமிக் டெம்பரேச்சர்னு கேட்டாங்கன்னா, ஸோ இதில் வந்து இது வரைக்கும் மார்க் பண்ணி ஈச் யூனிட் ஆஃப் த தெர்மோடைனமிக் ஸ்கேல் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் ஃப்ராக்ஷன் ஆஃப் 1/73. ஸோ 273. ஸோ யூஸ் ஈச் தெர்மோடைனமிக் ஸ்கேல் டெம்பரேச்சர் நம்ம எப்படி சொல்லணும்னா 1/273. த 16th பார்ட் ஆஃப் த தெர்மோடைனமிக் டெம்பரேச்சர் ஆஃப் த ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் த வாட்டர். த டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் ஆஃப் 1 degree Celsius இஸ் ஈக்குவல் டு த 1 Kelvin. 1 degree Celsius ஈக்குவல் டு எவ்வளோ டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ்னா 1 Kelvin. த 0 Kelvin ஆஃப் த அப்சல்யூட் ஸ்கேல் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் பாடி. ஸோ அப்சல்யூட் ஸ்கேல் ஆஃப் த பாடி டெம்பரேச்சர் 0 Kelvin அப்படின்னு சொல்கிறாங்க. த ரிலேஷன் பிட்வீன் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கேல் ஆஃப் டெம்பரேச்சர் நம்ம செல்சியஸில் சொல்லும் போது, கெல்வினை செல்சியஸ் சொல்லும் போது செல்சியஸ் கூட 273 நம்ம ஆட் பண்ணணும். கெல்வினை நம்ம செல்சியஸை கெல்வினாக மாற்றும் போது செல்சியஸ் கூட 273 ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஃபாரன்ஹீட்டு கெல்வினாக மாற்றும் போது, ஸோ கெல்வின் ஃபாரன்ஹீட்டாக இருக்கும் கெல்வினாக மாற்றும் போது ஃபாரன்ஹீட் கூட 460 ஆட் பண்ணி 5/9 டிவைட் பண்ணிங்கன்னா மாறிடும். ஸோ தட் வேல்யூஸ்
0 Kelvin is equal to minus 270 degrees Celsius. The values ellame very 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 important, Celsius and Kelvin. That's also Kelvin eppadi Celsius Kelvin ah convert pandradhukku Celsius kuda 273 add pananum, mark panninga. அதே போல் ஃபாரன்ஹீட்டை கெல்வினாக மாற்றணும் அப்படின்னா ஃபாரன்ஹீட் கூட 460 ஆட் பண்ணி 5/9 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கெல்வினாக மாறிடும் ஃபாரன்ஹீட். ஓகே சார், ஜீரோ கெல்வினோட வேல்யூஸ் மைனஸ் 273 டிகிரி செல்சியஸ். நெக்ஸ்ட் தெர்மல் ஈக்குவலிபிரியம். டூ ஆர் மோர் ஃபிசிக்கல் சிஸ்டம்ஸ் ஆர் பாடிஸ் ஆர் செட் டு பி தெர்மல் ஈக்குவலிபிரியம். தேர் இஸ் நோ நெட் ஃப்ளோ ஆஃப் தெர்மல் எனர்ஜி பிட்வீன் த சிஸ்டம்ஸ். இப்போ ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா, ஸோ அது தெர்மல் ஈக்குவலிபிரியமாக இருக்குது அப்படின்னா, ஸோ ரெண்டு ஆப்ஜெக்டில் இருந்தும், ஸோ இப்போ ஒரு ஒரு வாட்டர் கேன் எடுத்துருக்கோம், இங்கே வந்து ஒரு பாக்ஸ் எடுத்துருக்கோம், ஏதோ ஒரு பாக்ஸ், ரெண்டுத்துக்கும் இடையில் தெர்மல் ஈக்குவலிபிரியம் இருக்குதுன்னா, ஸோ இந்த வாட்டர் கேன்லேருந்து ஹீட் வந்து இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடாது, அனதர் ஆப்ஜெக்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடாது. அதே போல் இந்த பாக்ஸஸ்லேருந்து உங்களுக்கு இந்த வாட்டர் கேனுக்கு ஹீட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடாது. ஸோ அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் ஆகாமல் இருக்கிறப்ப தான் உங்களுக்கு அது தெர்மல் ஈக்குவலிபிரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். So two or more physical system or bodies are said to be thermal equilibrium. There is no net flow of thermal energy. So thermal energy உங்களுக்கு flow ஆகாது between the system, அந்த ரெண்டு system கடையில். The heat energy always flow from the one body to other due to the temperature difference between them. So எப்போ ஒரு பாடியிலேருந்து இன்னொரு பாடிக்கு ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னா, டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இருந்தால் தான், ரெண்டுமே சேம் டெம்பரேச்சரில் இருந்ததுன்னா அங்கே உங்களுக்கு ஹீட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகாது. ரெண்டு டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இருந்தால் தான், ஸோ இது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து 100 டிகிரி செல்சியஸில் இருக்குது, இன்னொரு ஆப்ஜெக்ட் வந்து 50 டிகிரி செல்சியஸில் இருந்ததுன்னா 100 டிகிரி செல்சியஸில் இருக்கிற ஆப்ஜெக்ட் இருந்து 50 டிகிரி செல்சியஸ் ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். பட் ஆனால் இந்த ஆப்ஜெக்ட் 100 டிகிரி செல்சியஸ், இன்னொரு ஆப்ஜெக்ட் 100 டிகிரி செல்சியஸ், ரெண்டுமே சேம் டெம்பரேச்சர் இருந்ததுன்னா உங்களுக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்ன்றது இருக்காது. Thus you can define thermal equilibrium in another way. Two bodies are said to be thermal equilibrium, then they will be the same temperature. ரெண்டுமே வந்து thermal equilibrium இருக்குன்னா ரெண்டுமே same temperature-ல இருக்கும். What will happen if two bodies at different temperature are brought contact to one another? There will be transfer heat energy from the one hot body to the colder body. அப்போ டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இருந்ததுன்னா என்ன பண்ணும் அப்படின்னா, ஹாட் பாடியிலிருந்து கோல்டர் பாடிக்கு ஹீட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். Until the thermal equilibrium is established between them. This is depicted in figure. இது வந்து நம்ம பிக்சரில் கொடுத்துருக்காங்க. Establishing thermal equilibrium. When a cold body is placed in contact with the hot body, some thermal energy is transferred. So cold body, hot body ஒன்று வைக்கும்போது ஹாட் பாடியிலேருந்து கோல்ட் பாடிக்கு சம் எனர்ஜி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஃப்ரம் த ஹாட் பாடி. ஓகே, இது கோல்ட் பாடி. ஆஸ் ஏ ரிசல்ட் தேர் சம் ரைஸ் இன் த டெம்பரேச்சர் ஆஃப் த கோல்ட் பாடி, டிக்ரீஸ் இன் த டெம்பரேச்சர் ஆஃப் த ஹாட் பாடி. ஸோ அப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது ஹாட் பாடியில் இருக்கிற டெம்பரேச்சர் உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும், கோல்ட் பாடியில் இருக்கிற டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். திஸ் ப்ராசஸ் வில் கண்டினியூ அன்டில் தீஸ் டூ பாடிஸ் அட்டைன் த சேம் டெம்பரேச்சர். அப்போ இந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் எது வரைக்கும் நடக்கும் அப்படின்னா, ரெண்டு பாடிகளுக்கு இருக்கிற டெம்பரேச்சரும் ஈக்குவலாக மாறுற வரைக்கும் அந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றது நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் தெர்மல் எனர்ஜி. இஃப் யூ லீவ் எ கப் ஆஃப் ஹாட் மில்க் ஆன் அ ஹாட் டேபிள் on a table for some time, what happens? The hotness of the milk decreases after some time. Similarly, if you keep bottle of the cold water on the table, the water becomes warm after some time. What do you infer them this observation? So என்னென்னா, ஒரு ஹாட் ஒரு காஃபி எடுத்துக்கணும், சூடாக ஒரு காஃபி எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு டேபிள் வச்சோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹீட் வந்து கம்மியாகிடும், கொஞ்சம் நேரத்தில் அந்த காஃபியோட ஹீட் வந்து கம்மியாகிடும், அந்த ஹீட் வந்து டேபிளில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும். அதே போல் ஒரு கோல்டான ஒரு ஐஸ் கட்டி எடுத்துகிட்டு ஒரு டம்ளர் எடுத்து போய் வச்சோம் அப்படின்னா, அந்த ஐஸ் கட்டி கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன ஆகும்னா, அதனோட கோல்ட்னஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிட்டு அந்த கோல்ட்னஸ் வந்து இன்னொரு ஆப்ஜெக்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போ என்னென்னா, ஒரு எனர்ஜி இன்னொரு எனர்ஜி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ரம் த கப் ஆஃப் மில்க் டு த என்விரான்மெண்ட். இந்த செகண்ட் கேஸ் த எனர்ஜி இஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் த என்விரான்மெண்ட் டு த வாட்டர் பாட்டில். This energy is termed as thermal energy. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, கோல்டர் ஆப்ஜெக்ட் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா ஹாட்டர் ஆப்ஜெக்ட்லேருந்து கோல்டர் ஆப்ஜெக்ட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ ஹாட் ஆப்ஜெக்ட் வைக்கும்போது ஹாட் ஆப்ஜெக்ட் கோல்டர் பிளேஸ்க்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்போது ஒரு தெர்மல் எனர்ஜி வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. வென் ஹாட் ஆப்ஜெக்ட் இஸ் இன் கான்டாக்ட் வித் அனதர் கோல்ட் ஆப்ஜெக்ட், த ஃபார்ம் எனர்ஜி ஃப்ளோஸ் ஃப்ரம் த ஹாட் ஆப்ஜெக்ட் டு த கோல்ட் ஆப்ஜெக்ட் விச் இஸ் நோன் ஆஸ் தெர்மல் எனர்ஜி. அப்போ ஹாட் ஆப்ஜெக்ட்லேருந்து கோல்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது தான் தெர்மல் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. தஸ் தெர்மல் எனர்ஜி இஸ் த ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி விச் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் பிட்வீன் த டூ பாடிஸ் டியூ டு த டிஃப்ரென்ஸ் இந்த டெம்பரேச்சர். அப்போ ரெண்டு பாடிஸ்க்கும் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இருந்ததுன்னா டெம்பரேச்சர் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. தெர்மல் எனர்ஜி இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் ஹீட் எனர்ஜி அண்டர்லைன் பண்ணிங்க. தெர்மல் எனர்ஜி ஆல்சோ நோன் ஆஸ் ஹீட் எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம்.
சிம்பிளி ஆர் ஹீட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹீட் எனர்ஜி இஸ் த ஏஜென்ட் விச் ப்ரொடியூசஸ் த சென்சேஷன் ஆஃப் த வார்ம் அண்ட் மேக்ஸ் த பாடிஸ் ஹார்ட் த ப்ராசஸ் இன் விச் ஹீட் எனர்ஜி ஃப்ளோஸ் ஃப்ரம் த பாடி அண்ட் ஹையர் டெம்பரேச்சர் டு அனதர் அட் த லோவர் டெம்பரேச்சர் நோன் ஆஸ் ஹீட்டிங். ஸோ ஹையர் டெம்பரேச்சர்லேருந்து லோவர் டெம்பரேச்சர் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஹீட்டிங் அப்படின்னு சொல்லலாம். திஸ் இஸ் ப்ராசஸ் ட்ரான்ஸ்மிஷன் ஆஃப் த ஹீட் மே டன் இன் எனி ஆஃப் த வேஸ் லைக் கண்டக்ஷன் கன்வெக்ஷன் ஆர் ரேடியேஷன். அப்போ ஹீட் எப்படி உள்ளதாக உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம்? கண்டக்ஷன் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம், கன்வெக்ஷன் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம், ரேடியேஷன் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம். ஸோ ஹீட் இஸ் குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேலார் குவான்டிட்டி, தே வில் ஹேவ் ஒன்லி மேக்னிடியூட், ஸோ தே இஸ் கால்ட் அஸ் ஸ்கேலார் குவான்டிட்டி. த எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஹீட் எனர்ஜி அப்சார்ப்ட் ஆர் அபவுட் இஸ் ஜூல். ஸோ யூனிட் ஆஃப் எஸ்ஐ யூனிட் ஆஃப் எனர்ஜி ஹீட் எனர்ஜியோட எஸ்ஐ யூனிட் பார்த்தீங்கன்னா ஜூல். டியூரிங் த ப்ராசஸ் ஆஃப் த transferring heat energy, the body at lower temperature is heated while the body is higher temperature is cooled. So higher temperature cool aagum, lower temperature the heat aagum, transfer aagum bodhu. Thus sometimes this process of the transfer of the heat energy is termed as cooling. So idha vandu or sila time la cooling appdi sollalam, but in the most of the cases the terms nama enna sollana heating appdi dhaan solluvom. It is used as a, instead of cooling, when the thermal energy is transferred from the body to another, this is results in the rise ஆர் லோவரிங் ஆஃப் த டெம்பரேச்சர் எய்தர் ஆஃப் த பாடிஸ். நெக்ஸ்ட் பார்க்கும்போது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த ஹீட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர். ஸோ ஹீட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது நெக்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த ஹீட் எனர்ஜி. என்னென்ன கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கணும். ஹீட் எனர்ஜி ஹீட் இஸ் ஆல்வேஸ் ஃப்ளோஸ் ஃப்ரம் த சிஸ்டம் அட் ஹையர் டெம்பரேச்சர் சிஸ்டம் டு த லோவர் டெம்பரேச்சர். ஸோ ஹீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையர் டெம்பரேச்சர் வந்து லோயர் டெம்பரேச்சருக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். செகண்டு the mass of the system is not altered when it is heated or cooled. So adhe pole system mass und alter agadhu eppona when it is heated or cool pannumbodhu. Third, for any exchange of the heat gained by the cold system is equal to heat lost by the hot system. appo heat evlo vandu oru hot system la irundhu cold system ku heat transfer agumbodhu ஹார்ட் சிஸ்டத்தில் எவ்வளோ ஹீட் வந்து லாஸ் ஆகுதோ அவ்வளோ லாஸ் எவ்வளோ லாஸ் ஆகுதோ அதை வந்து கெயின் பண்ணிக்கும் கோல்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஹீட் கெயின் இஸ்கூட ஹீட் லாஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதர் யூனிட்ஸ் ஆஃப் ஹீட் எனர்ஜி. இப்போ ஹீட் எனர்ஜியோட இன்னொரு யூனிட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தோ த எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஹீட் எனர்ஜி நம்மளுக்கு தெரியும், ஹீட் எனர்ஜியோட எஸ்ஐ யூனிட் பார்த்தீங்கன்னா ஜூலு. தேர் ஆர் சம் அதர் காமன்லி யூஸ்ட், அதே போல் கலோரி அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணலாம் ஹீட் எனர்ஜிக்கு. ஸோ ஒன் கலோரி இஸ் டிஃபைன்ட் ஆஸ் amount of heat energy required to rise the temperature of 1 gram of water through the 1 degree celsius. 1 gram of water வந்து அதனோட செல்சிய ஹீட் வந்து 1 degree celsius இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நம்ம எவ்வளோ எனர்ஜி கொடுக்குறோமோ தட் இஸ் கலோரி அப்படின்னு சொல்லுவாங்க. கிலோ கலோரி அப்படின்றது 1 கிலோ கலோரி இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி ரெக்வர்ட் டு ரைஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் 1 கிலோகிராம் வாட்டர் த்ரூ த 1 டிகிரி செல்சியஸ். அதாவது 1 கிலோகிராம் வாட்டர் 1 degree Celsius ரைஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ ஹீட் எனர்ஜி தேவைப்படுதோ தஸ் வந்து கிலோ கலோரி அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஞாபகம் வச்சுக்கோங்க இங்கே 1 gram ஆஃப் வாட்டர் கொடுத்துருப்பாங்க, இதில் 1 kilogram ஆஃப் வாட்டர். ஞாபகம் வச்சுக்கோங்க திஸ் ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், எந்த டிஃப்ரென்ஸும் ரெண்டுமே சேம் தான், கலோரிக்கும் கிலோ கலோரிக்கும் கான்செப்ட் சேம் தான், டெஃபினேஷன் சேம் தான். என்ன சேஞ்ச் ஆகுனா இங்கே 1 gram ஆஃப் வாட்டர் 1 degree Celsius இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு, இங்கே 1 kilogram ஆஃப் வாட்டர் 1 degree Celsius இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே நெக்ஸ்ட் எஃபெக்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி. சி ஹீட் எனர்ஜியோட எஃபெக்ட் என்னென்னு பார்ப்போம். மென் சர்டன் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி இஸ் கிவன் த சப்ஸ்டன்ஸ். ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி ஒரு சப்ஸ்டன்ஸ் கொடுக்குறோம், இட் வில் பி அண்டர் கோ 1 or more ஆஃப் த ஃபாலோயிங் சேஞ்சஸ். ஸோ இதில் நான் சம் சேஞ்சஸ் இருக்கும். என்னென்னா டெம்பரேச்சர் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் வந்து ரைஸ் ஆகும். ஹீட் எனர்ஜி கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆப்ஜெக்டோட டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். நெக்ஸ்ட் த சப்ஸ்டன்ஸ் மே சேஞ்ச் இட்ஸ் ஸ்டேட் ஃப்ரம் த சாலிட் டு த லிக்விட் ஆர் ஃப்ரம் த லிக்விட் டு த கேஸ். அப்போ நம்ம ஹீட் கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சாலிட் இருக்கிறது வந்து லிக்விடாக மாறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஹீட் கொடுக்குறோம் அப்படின்னா இப்போ ஐஸ் கட்டி நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வாட்டராக மாறும். அப்போ என்னென்னா சாலிடாக இருக்குது லிக்விடாக மாறுது, அப்படி லிக்விடாக இருக்கிறது கேஸாக மாறும். திரும்ப நம்ம ஹீட் பண்ணும்போது வேப்பரைசேஷன் ஆகும், அப்போ கேஸாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஸ்டேட்டில் இன்னொரு ஸ்டேட்டுக்கு ரொம்ப சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் தேர்டு த சப்ஸ்டன்ஸ் வில் எக்ஸ்பேண்ட் வென் ஹீட்டட். கண்டிப்பாக ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம ஹீட் பண்ணும்போது அதில் மாலிகுல்ஸ் வந்து என்னென்னா எலாபரேட் ஆகிடும். ஸோ எலாபரேட் ஆகும்போது அது எக்ஸ்பேண்ட் ஆகும். நெக்ஸ்ட் த ரைஸ் இன் டெம்பரேச்சர் இஸ் த ப்ரொபோர்ஷன் டு த அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி சப்ளைடு. எவ்வளோ வந்து டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஹீட் எனர்ஜியை பொறுத்து. இட் இஸ் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் த நேச்சர் அண்ட் மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். இதை அதே போல் இது எதை டிபெண்ட் பண்ணிருக்கோம்னா அதனோட நேச்சர் அண்ட் மாஸ் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அபவுட் த ரைஸ் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் சேஞ்ச் ஆஃப் த ஸ்டேட் யூ ஹேவ் ஸ்டடிட் இன் த ப்ரீவியஸ் கிளாஸஸ். இது எல்லாமே நம்ம முன்னாடி படிச்சிருக்கோம். இந்த ஃபாலோயிங் செக்ஷன் வி ஷல் டிஸ்கஸ் அபவுட் த எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் டியூ டு த ஹீட். இல்லைன்னா எப்படி வந்து ஒரு சாலிட் சப்ஸ்டன்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது டியூ டு த
ஹீட் பண்ணும்போது ஹீட் பண்ணுறதுனால எப்படி வந்து அது எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்றத நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு போகிறோம். ஓகே ஓகே, டுடேஸ் கிளாஸஸ் ஓவர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கப்புறம் வருது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், நிறைய டாபிக்ஸ் வருது. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தது ஃபஸ்ட்டு ஹீட்னா என்னது, டெம்பரேச்சர்னா இருந்தது, எப்படி வந்து ஒரு பிளேஸ் வந்து ஒரு ஹீட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது, தெர்மல் எனர்ஜினா என்னது, தெர்மல் எனர்ஜியில் யூனிட்லாம் என்னது ஜூல் அப்படின்னு பார்த்தோம். அதே போல் அதனால் அனதர் யூனிட் கலோரி, கிலோ கலோரி. ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாமே ஒரு டைம்ஸ் ரீகால் பண்ணி பாருங்கள், எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். புக் பேக் கொஷின்ஸ்லாம் எடுத்து வச்சு இப்போ ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. தெளிவாக என்னென்ன ரெண்டு யூனிட் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன், ரெண்டு யூனிட்டுக்கும் புக் பேக் கொஷின் எடுத்து வச்சு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நான் கொஷின்ஸ் வந்து மார்க் பண்ணி கொடுக்குறதுக்கு ஒரு வீடியோ நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க் யூ. லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே, உலகம் போட்டிடும் எங்கள் பள்ளியே எஸ்ஆர்டி. கல்வி பண்புகளை கண்ணின போற்று, கலைகள் யாவையும் கைவசம் பார்த்து, பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு எஸ்ஆர்டி. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalambakkam, Puducherry 7.